ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பேஸ்பியர் பற்றி பார்க்குறோம். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ட் வேரியபிள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் பற்றி பார்க்குறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே தான் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவோம். இது வழியே ரெண்டு வந்து நம்ம எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுமோ அது தக்கன இதோட ஸ்கோப்பு. இப்போ இதே நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணால் அது லோக்கல், இதே ஃபங்க்ஷனுக்கு வெளியே மேலே ஹெட்டர் ஃபைல்குள்ளே டிக்ளேர் பண்ணால் வந்து குளோபல். ஸோ இப்போ முதல்ல வந்து என்ன செய்ய போகலாம்னா, ஒருத்தரோட பேட்டரி ரிமைண்டருக்கு ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி எழுதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ இன்ட் ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு, ஸோ இதை வந்து அங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஒரு இயர் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இயர் 2019 வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்ய போனால், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். இப்போ வந்து அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணதுக்கு, ஸோ விஷ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். நம்ம இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம், வாய்டு விஷ். எந்த ஆர்குமெண்ட் எடுக்க போகிறதில்ல, எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன், ஏஜ். இப்போ தான் ஏஜ் வந்து 1 வச்சுக்கலாம். ஸோ 2019 வந்து அவரோட ஏஜ் வந்து 2 ஆக போகுது. ஓ, அப்போ ஏஜோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணலாம். ப்ரிண்ட் ஆஃப் யுவர் ஹாப்பி பர்த்டே அவர் சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே, நவ் யுவர் ஏஜஸ் 1 பேர் என்னமோனா 10 வச்சுக்கலாம். ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஜை ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு வயசு கூடிடும் பிறந்த நாள் வந்ததுக்கப்புறம். ஸோ 11 நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணணும். கமா ஏஜ் இந்த இடத்துல செமி குளம் வச்சிடலாம். ஓ, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓ, செமி குளம் இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை. ஸோ இங்கே செமி குளம் வைக்கல. ஸோ இதனா ஹாப்பி பர்த்டே, நவ் யுவர் ஏஜ் 11 வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயர் வந்து என்ன ஆச்சுன்னா 2020 ஆகிட்டுனு வச்சுக்கலாம். 2020 இப்போ என்ன செய்யணும், நான் மறுபடியும் வந்து அவரோட பர்த்டேக்கு விஷ் பண்ண போகிறேன். ஸோ விஷ் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன், இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏஜ் வந்து 12 வந்திருக்கணும். ஓ, ஸோ சொன்னார் செமி குழந்தை வைக்கலை. இப்போ ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து என்ன, இப்போ ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து 12 வரணும். ஸ்லாசன் வச்சுக்கலாம். ஒரே தப்பாக தான் திரும்ப நம்ம ஸ்லாசன் போடுற மறந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஹாப்பி பர்த்டே ஒரு ஏஜ் 11 தான் வருதே தவிர, நம்ம ரெண்டு வாட்டம் விஷாக கால் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 வரணும். இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னென்னா, இதுக்குள்ளே இருக்க எல்லாமே லோக்கல் வேரியபிள். நம்ம லோக்கல் வேரியபிள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச பிறமே என்ன ஆயிருந்தால் அதோட வேரியபிள் எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நம்ம மறுபடியும் விஷ் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மறுபடியும் ஏஜ் 10 ஆகி அலோகேட் ஆகி நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நான் ப்ரோக்ராம் முடிகிற வரை எனக்கு இந்த ஏஜ் வந்து வேரியபிள் இருக்கணும். ஆனால் நான் அந்த ஃபங்க்ஷன் கூட டிக்ளேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் இந்த ஸ்டோரேஜெலாம் ஸ்பெசிஃபிக் நினச்சோம்னா, ஒரு ஆட்டம் இன்ஸ்டலைஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இன்ஸ்டலைஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரை இந்த ஸ்கோப் இருக்கும், அது பாட்டில் ஓரமாக இருக்கும். நம்ம மறுபடியும் கால் பண்ணால் அதோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வந்து இதாகும், சேஞ்ச் ஆகாது. வேல்யூ வந்து மறுபடியும் 10 ஒரு ஆட்டம் இன்ஸ்டலைஸ் பண்ணிட்டோம்னா அது பாட்டில் இருக்கும். மறுபடியும் இன்ஸ்டலைசேஷன் நடக்காது, இன்க்ரிமெண்டேஷன் ஆனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே, நவ் யுவர் ஏஜ் 11 வந்துட்டு. ஸோ மறுபடியும் கால் பண்ணியிருக்கேன், 12 வந்துட்டு. இப்போ வேணால் மறுபடியும் இயர் ஈக்குவல் டு 2021. ஸோ மறுபடியும் நான் விஷ்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். ஓ, செமி கோலன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11/12/13 வந்துடும். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே, நான் ஒரு ஏஜ் 11/12/13. ஸோ இதுக்கு தான் அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் ஆகும். ஸ்டாட்டிக் நினச்சிங்கன்னா ஒரு ஆட்டம் இன்ஸ்டலைஸ் பண்ணிக்கணும், மறுபடியும் அடுத்தால இன்ஸ்டலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தால அதனால் அந்த வேரியபிள் வந்து அது பாட்டில் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் வந்து அதோட வேல்யூ வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சுமே நடக்காது. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் தப்பில்லை, ஆனால் இன்ஸ்டலைசேஷன் ஒரு ஆட்டம் மட்டுமே நடக்கும். இப்போ இதோட ஸ்டாட்டிக்கோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 0. நான் இப்போ ஏஜ் ஒன்றுமே கொடுக்கல. ஓ, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பார்த்திங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ அதனால் ஏஜ் 1, 2, 3 வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்டோரேஜ் கிளாஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, எங்கே யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த 4வது டைப்பு ரிஜிஸ்டர், அதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.